அனைவருக்கும் வணக்கம். நலம் நலமருகி நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து நொச்சி. நிறைய பேருக்கு நொச்சி அப்படின்னா வந்து எளிமையாக தெரியும். நொச்சினாவே வேது பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரியும். கிராமங்களில் இருக்குது நொச்சி. பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான நொச்சி இருக்குது. நீர் நொச்சி, ஆற்று நொச்சி, வயல் நொச்சி, கரு நொச்சி, வெண்ணொச்சின்னு பல வகையான நொச்சி இருந்தாலும் இந்த நொச்சியோட பயன்பாடாக 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து நம்ம தமிழருடைய திணை மூலிகையாக வச்சுருக்காங்க. திணை மூலிகைன்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மதில் சுவரை வந்து ஒரு மன்னன் வந்து ஒரு போரில் வந்து தாக்குவான். அந்த மதில் சுவர்களுக்குள்ள நொச்சி மாலையை போட்டுட்டு அந்த அரணை காக்கக்கூடிய காவலர்கள் வந்து நொச்சி மாலையை போட்டிருப்பாங்க. அதுபோல் இந்த நொச்சி வந்து மூச்சுக்குழல் அழற்சி, ஆன்டி ஆர்த்தரட்டிக், இது மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து காக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்குது. நமக்கு இன்றைக்கி நொச்சியை வந்து கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளே போனாவே என்ன அப்படின்னா, கோழியை வந்து பஞ்சாரத்துக்கு போட்டு கவுத்து வச்சுருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தேன், பரன் போட்டிருப்பாங்க. என்ன வச்சு கவுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த நொச்சியோடைய கம்புகள் இருந்து நொச்சி கம்பத்தை வந்து எல்லாமே வந்து இந்த வளைவு தன்மை இருக்கும், முடையிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன் அந்த கோழி முடையிறதுக்கு வந்து நொச்சியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கோழிகளுக்கு செல்லும், கோழி நோய் தாக்காமல் இருக்குமா அந்த பஞ்சாரத்துக்குள்ளே. அப்போ நொச்சி பஞ்சாரத்துக்குள்ளே வச்சுருக்க கோழிக்கே நோய் தாக்காமல் இருக்குது அப்படின்னா, நம்ம சித்தர்கள் வந்து அந்த நொச்சியை வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு பாருங்கள். இப்போ நவீன மருத்துவத்தில் வந்து விருடி ஃப்ளோரல் அப்படின்ற ஒரு கண்டென்ட், 28% வந்து நொச்சியோடைய பூக்கள்லையும் நொச்சியோட இலையிலையும் அந்த ஆயில் இருக்கான். அந்த ஆயில் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், அந்த ஆயில் வந்து மூச்சுக்குழலி அழற்சி, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுதுங்க. அதே போல் இன்றைக்கி நவீன ஆய்வுகள் எல்லாமே மூலிகை கொசு விரட்டி அப்படின்னு சொன்னாவே நொச்சியோடைய ஆயில், நொச்சியோடைய எக்ஸ்ட்ராக்டத்தையும் போடுறாங்க. இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் சைனஸ் பிரச்சனைக்கு தீர்வாக அமையக்கூடிய நம்ம நொச்சியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு மூலிகை தலையான எப்படி செய்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்றைக்கி நம்ம நொச்சி வச்சு நொச்சி தலையினை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த நொச்சி இலைகள் வந்து நல்ல ஒரு மனமுடையது. இதிலிருந்து ஒரு ஆவி மாதிரியான ஒரு தன்மை வந்து வரும். இந்த இலைகளை முகர்ந்து பார்த்தீங்கன்னா, இதை ஜென்ரலாகவே தண்ணியில் போட்டு ஆவி பிடிக்கிறது உண்டு. என்ன பிரச்சனைக்கு இந்த நொச்சி தலையினை உதவ போகுது அப்படின்னு பார்த்தா, பீனிசம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. பீனிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சைனசைட்டிஸ், அதாவது இவங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த நெற்றி பகுதி எல்லாமே இங்கே முழுக்கவே வலி இருக்கும். அது போக இந்த இடங்கள் எல்லாமே எலும்புகளுக்கு உள்ள ஒரு சின்ன சின்ன காற்றறைகள் இருக்குது, அதில் தான் நீர் அதிகமாக சேர்ந்து வலி உண்டாகுது. இந்த கண்ணுக்கு அடியில் இருக்க இந்த பகுதி, தலையோட இந்த முழுமையான நெற்றி பகுதி, இந்த கண்களுக்கு அடியில் இருக்க இந்த பகுதி எல்லாமே ஒரு வலி நீர் கோர்த்துருக்கும். அவங்களுக்கு வந்து காலை எழுந்த உடனே குளிர்காற்று பட்டவுடனே தொடர்ச்சியான தும்மல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். இப்போ நொச்சி தலையினை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துட்டு வேறு என்ன மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் அது சரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம நொச்சி தலையினை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 பச்சரிசி, அப்புறம் நொச்சி இலைகள். நொச்சி இலைகள் அதிகமாக கிடைக்கிற சீசனில் நாம் இதை எடுத்து செய்து வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட வருடம் முழுக்கவே இந்த தலையினையை பயன்படுத்தலாம். அதிகமாக நொச்சி இலை கிடைக்கிறவங்க ஒரு மாதம் ஒரு முறை இந்த தலையினை வந்து மாற்றி புதுசாக செய்துக்கலாம். இப்போது நொச்சி இலைகளை மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த காம்பு குச்சி இல்லாமல் இந்த இலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நொச்சி இலைகளை மட்டும் நம்ம கிள்ளி எடுத்துக்கிறோம். நொச்சியோட முக்கியமான தன்மையே நம்ம தலை நீரேற்றம், தலை பாரத்தை சரி பண்ணக்கூடியது. சித்தர்கள் இந்த சைனசைட்டிஸை, இந்த தலை பாரம் வந்து மூக்கடைப்பு தலை பாரம் வர்றது 9 வகையாக பிரிக்கிறாங்க. இது வர்றதுக்குரிய முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும்போது, நம்ம உடலில் வெப்பம் அதிகமாக இருக்குது, அப்போது வெளியிருந்து வர்ற குளிர்ச்சியான காற்றோ, குளிர்ச்சியான உணவுப் பொருளோ, குளிர்ச்சியான தண்ணீரோ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு உடனடியாக இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவு வர ஆரம்பிக்கும். இப்போது நாம் வெளியே இருக்க காற்று குளிர்ச்சியாக இருக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம உடல் வந்து அதிகப்படியான வெப்பம் இருக்கிறத நம்மளால் தடுக்க முடியும். அப்போது நம்ம உடல் அதிகப்படியான வெப்பம் இல்லாமல் பார்த்துக்கிறது முக்கியம். இந்த நொச்சி தலையினை இந்த கழுத்து வலி, பிடறு வலியும் சரி பண்ணக்கூடியது. இப்போது இந்த நொச்சி இலைகள் எல்லாத்தையும் நம்ம பறித்து எடுத்து வைக்கிறோம். இந்த நொச்சியில் இருக்க மனம் நம்மளுக்கு நல்ல மன அமைதியை கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த நொச்சி தலையினையை வச்சு நம்ம தூங்கினோம் அப்படின்னா, நமக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். மன அழுத்தம் அதிகமாக இருக்க உள்ள வேலையில் இருக்கவங்க, அதை மாதிரி சிலருக்கு வந்து வலிப்பு ஃபிட்ஸ் வரும்,
குழந்தைங்களும் சிலருக்கு ஃபிட்ஸ் வர்ற தன்மை இருக்கும். இந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் இந்த நொச்சி தலையணையை வைத்து படுக்கிறதுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த நொச்சி இலைகள்லாம் எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தலையணை உரை எடுத்துக்கிறோம். இந்த பச்சரிசியை இதுல உள்ள போடுறோம். ஒரு 4 கரண்டி அளவு பச்சரிசி சேர்த்துட்டோம். இது கூட இப்போ 1 பிடி அளவுக்கா நொச்சி இலை சேர்த்துக்கிறோம். இந்த நொச்சி இலையும் பச்சரிசியும் கலந்து சேர்த்து நம்ம போட போகிறோம். அடுத்ததாக திரும்ப நம்ம ஒரு அளவுக்கான பச்சரிசி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா திரும்ப 1 பிடி அளவுக்கு நொச்சி இலைகளை சேர்த்துக்கிறோம். இந்த இலைகள் வந்து அதிகமான காம்பு குச்சி இல்லாமல் சேர்த்துக்கிறது நல்லது. திரும்பவும் நம்ம பச்சரிசியை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா நொச்சி இலைகள் இந்த மாதிரி ரெண்டும் கலந்து கலந்து சேர்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு லேயர் பச்சரிசி, அதுக்கப்புறமா மீதி உள்ள முழுமையாக நொச்சி இலைகளை சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த மாதிரி செய்துட்டு இதில் நொச்சி இலையும் பச்சரிசியும் சேர்ந்த கலவை இருக்குது. இந்த கலவையை நம்ம நல்லா லூஸாக வச்சு ஒரு தலையணை மாதிரி தைச்சுக்கிறோம். இது நம்ம கழுத்து பிடரி பகுதிக்கு மட்டும் பயன்படுத்துகிற அளவுக்கு இதை இப்படி லூஸாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த நுனி, நம்ம ஒரு ஊசி நூல் வச்சு இந்த நுனியை தைச்சுக்கிறோம். இதை நம்ம நல்லா லூஸாக தைச்சிட்டா தான் நம்ம தலைக்கு வைக்கும் போது நம்ம கழுத்து வந்து வலி இல்லாமல் பிடரி வலிக்கு சரி பண்ணக்கூடிய இந்த தலையணை அருமையாக பயனளிக்கும். இதை லூஸாக தைச்சிட்டு இதை திரும்பவும் ஒரு தேவைப்பட்ட ஒரு தலையணை உரையில் போட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த நொச்சி இலையோட ஸ்மெல் அப்படியே இந்த வாடை வந்து பச்சரிசியோட சேர்ந்து நமக்கு நொச்சி இலை ஆவி பிடிக்கிற அளவுக்கான அருமையான எஃபெக்ட் கொடுக்கும். இந்த பச்சரிசி நொச்சி இலையில் உள்ள அதிகப்படியான ஈரத்தன்மை, இப்போ நொச்சி இலை பச்சை இலை தான் நம்ம சேர்த்துருக்கோம், இதில் இருக்க அதிகப்படியான ஈரத்தன்மை நம்ம தலையோ கழுத்தையோ பிடரியோ பாதிக்காத அளவுக்கு அந்த ஈரத்தன்மையை அது உறிஞ்சிக்கும். இப்போது நொச்சி தலையணை ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக, என்ன பச்சரிசியும் நொச்சியிலையும் சேர்ந்து ஒரு தலையணை மாதிரி செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் இதை பயன்படுத்தி பார்க்கும்போது தான் இதோட எஃபெக்ட் தெரியும். தலை பாரம், தலை நீரேற்றம், பின்னங்கழுத்தில் இருக்க வலி, நிறைய ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு பின்னங்கழுத்து வலி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலையில் இருக்கவங்களுக்கு கழுத்து பின்னாடி இருக்க நரம்புகள் பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு டைட்னஸ் இருக்கும். அப்போ பின்னங்கழுத்தில் இருக்க வலி, பின்னங்கழுத்தில் இருக்க வீக்கம், அந்த கழுத்தில் இருக்க டைட்னஸ், இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அருமையான தலையணை இது. இவ்வளோ பலனளிக்கக்கூடிய இந்த தலையணையை எல்லாரும் பயன்படுத்தி இதோடைய முழு உபயோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்றது அவசியம். இப்போது நம்ம நொச்சி தலையணை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.